கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தூரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனம் நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வீட்டில் 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனையாக இருக்கும், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கும், அல்லது வாழ்க்கைய பிரச்சனையா இருக்கும், அல்லது மாமியார் பிரச்சனையா இருக்கும், அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கும், அப்படி இல்லைன்னா சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும், அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இரவு நேரம் வந்துட்டு எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலை, பகல் நேரத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணியிருப்பாங்க, அதன் மூலமாக ஒரு உபத்திரம். இன்னும் நம்ம அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேன். எதுக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்துட்டுனா அப்பந்தான் சொந்தக்காரங்க யாரு, பக்கத்துல உள்ளவங்க யாரு, நம்மகிட்ட பலவங்க யாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். எப்போ உபத்திரப்படும் போதுதான், நல்லா இருக்கும்போது 100 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க, 1000000 பேர் இருப்பாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டு ஒரு நாள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டோம், நம்மள்ட ஒரு 10 ரூபா இல்லை, நம்ம ரொம்ப கடன்ல மாட்டிட்டோம், நம்மளுக்கு வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா மனைவி அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் இவங்களை தவிர மற்ற எல்லாருமே தள்ளி போயிடுவாங்க, ஒரு அனாதை போல இருப்போம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும், நம்ம உபத்திரப்பட்டவனே நம்மை அற்பமாய் பார்ப்பார்கள். இதுதான் உலகம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம நிறைய பணம் இருக்கும்போது பாருங்க, நம்ம கிட்ட எல்லாரும் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, பெருமையா பேசுவாங்க. ஆனா கையில 10 ரூபா காசு இல்லை, என்ற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாருங்க, நம்மளை அற்பமாய் அருவறுப்பாய். இதுதான் உலகம். காசு இருக்குன்னா எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க, காசு இல்லை அப்படின்னா எல்லாரும் தள்ளி போயிருவாங்க, அப்புறம் தனியா தான் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம பேசும்போதுதான் நம்மளை வச்சு நம்மள்கிட்ட கணக்கு போடுவாங்க. இதுதான் உலகம். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், நம்மளுக்கு உபத்திரம் வந்துட்டுன்னு உடனே, நமக்கு துன்பம் வந்துட்டுன்னு உடனே, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே சொந்த பந்தம் எல்லாமே தள்ளி 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 போயிருவாங்க. நம்ம போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம 100 ட்ரிப்பு போன் அடிச்சாலும் எடுப்பாங்க. என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும், நம்ம கூட யாரெல்லாம் பழகினாங்களோ அவங்கள எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், கர்த்தர் மட்டும்தான் அற்பமா எண்ண மாட்டார், ஆனா சொந்த பந்தம் எல்லாம் தள்ளி போயிடுவாங்க. ஹாலேலூயா. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, இந்த வேடுதான் ரொம்ப முக்கியம். நான் உபத்திரத்துல இருக்கேன், நான் துன்பத்துல இருக்கேன், நான் பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறேன்னு சொல்லிதான் எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். உங்களுக்கு சாட்சியா சொல்ல வேண்டும் என்றால், நான் பல உபத்திரத்துல இருக்கும்போது சர்ச்சில் போய் தனியா போய் அழுது ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு, என் குடும்பமாக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. உபத்திரப்படும் போது பலவிதமான பிரச்சனையிலே, பலவிதமான பாடிலே, கடன் மத்தியிலே வாழும்போது
கண்ணீரோடு போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே யாரு கூட இருந்திருப்பா? கர்த்தர் மட்டும்தான் கூட இருந்திருப்பாரு, மற்ற எல்லாருமே தள்ளி போயிருவாங்க. இன்னைக்கு 2021 உங்க முன்பாக சாட்சியா நிற்கிறேன். காரணம் என்ன? ஒரு நாள் உபத்திரம் இருந்துச்சு, அந்த உபத்திரத்திலிருந்து யார் வெளியில கொண்டு வந்தா? தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து கர்த்தரும் தள்ளி போயிட்டார். எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? யோசிச்சு பாருங்களேன், அவரும் தம்முடைய முகத்தை மறைச்சிட்டார். எப்படி இருக்கும்? எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவர் மட்டும்தான் மறைக்காம இருப்பாராம். உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா? உங்க வீட்டுல கடன் இருக்கா? குடும்பத்துல பிரிஞ்சு போயிருக்கிறீங்களா? பல விதமான சூழ்நிலையில தனிமையா இருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுறார் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. இந்த இரவு நேரத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நீங்க பண்ற ஜபத்துக்கு அவர் மட்டும்தான் பதில் தர முடியும். ஹாலேலூயா. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், இந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஐயா உபத்திரத்துல இருக்கேன், பிரச்சனையில இருக்கேன், பாடுல இருக்கேன், தனிமையா இருக்கேன், பல சூழ்நிலை இருக்கேன். அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில், நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது என்ன அற்புதம் நடக்கு? அவனை கேட்டறிந்தார். நம்மகிட்ட செழிப்பா இருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம பேச்ச கேட்பாங்க. நம்ம உபத்திரத்துல இருக்கேன்னு சொன்னா நம்ம பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம உபத்திரத்தோடு இருக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் அவனே கேட்டறிந்தார். நான் உபத்திரத்தோடு இருக்கேன், என் ஜெபத்துக்கு பதில் தருவார். எனக்கு பல பிரச்சனை இருக்கு, என் ஜெபத்துக்கு பதில் தருவார். நான் உபவாசத்தோடு இருக்கேன், என் ஜெபத்துக்கு பதில் தருவார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துட்டுனா போதும், இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் வரும். ஹாலேலூயா. நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறீங்க, சில வீட்டுல கடன் பிரச்சனை, சில வீட்டுல குடும்பத்துல பிரிஞ்சு போயிருக்கிறீங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் பேசாம இருக்கு, சில குடும்பத்துல கற்பதினிக்காக பல காரியங்கள், சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை, எல்லாமே உபத்திரம் தான். இந்த உபத்திரத்து மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேனே, எல்லாராலும் அற்பமா எனப்பட்டனே, எல்லாராலும் அறிவுறுக்கப்பட்டனே, என் ஜபத்துக்கு பதில் வருமான்னு சொன்னா உங்க ஜபத்துக்கு பதில் வரும், இன்னைக்கே பதில் வரும். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா? நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு இருக்கிறீங்க. என் கடன் பிரச்சனைக்கு முடிவு வருமா? என் வீட்டுல பிரச்சனைக்கு முடிவு வருமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா நாங்க எல்லாரும் உங்க பாதபடியில வந்துட்டோம்ப்பா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை தந்து இந்த நிமிஷம் வரைய பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. யாரெல்லாம் வாகனத்துல புறப்பட்டு போனாங்களோ பத்திரமா மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. எங்க வாழ்க்கையில உபத்திரம் இருக்குப்பா, எங்க வாழ்க்கையில துன்பம் இருக்குப்பா, எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குப்பா. நாங்க பல காரியத்துல போராடி கொண்டிருக்கோம். எங்களை எல்லாரும் அற்பமா என்றாங்கப்பா. நாங்க உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம்ப்பா. எங்க ஜபத்துக்கு பதில் தருகிற தேவன் நீங்க மட்டும்தான். உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்துல தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறாங்க. இந்த கடன்ல இருந்து எனக்கு வெளியில வந்தா போதும், என் கணவர் என்ற பேசுனா போதும், என் பிள்ளைகள் என்ற பேசுனா போதும், என் பிரச்சனை முடிஞ்சா போதும் சொல்லி அப்பா உபவாசம் இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்துல உபவாசம் இருக்காங்கப்பா. யாரெல்லாம் உபவாசத்தோட ஜபிச்சாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவடியில் அர்ப்பணிக்கிறோம். என் இயேசுகிறிஸ்து ராஜா மனமிறங்கி அந்த வீட்டுல உபத்திரத்தை எல்லாம் என் இயேசுகிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னீங்க ராஜா, ஆனாலும் எங்களோட வாழ்க்கையில நாங்க பல வருஷமாக பல மாசமாக அப்பா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கோம். எங்க ஜெபத்துக்கு பதில் தாங்க ராஜா. இந்த இரவு நேரத்துல சில குடும்பத்துல அப்பா கற்பத்திற்காக அப்பா உபவாசத்தோடு இருந்தாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வீட்டுள்ள தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. அந்த வீட்டுள்ள கடன் பிரச்சனை, உபத்திரம், பாடு எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா மனமிறங்க வேண்டும் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பொருத்தனை பண்ணிக்காங்க, நான் இனிமேல் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாற வேண்டும் என்று
பொருத்தனை பண்ணிக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை சொல்லி அப்பா தனிமேல வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தையும் உங்க ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போனாங்களோ அவங்களோட சகல காரியத்தையும் அப்பா உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்க எல்லாரும் குறைகள் குற்றங்கள் உள்ள பாத்திரம்தான்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னிங்கப்பா, உங்களுடைய கட்டளைக்கு கீழ்படியாத காரியங்களை பண்ணிங்கப்பா. அப்பா அந்த இரவு நேரத்துல எல்லா காரியத்துக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. நாளைக்குள்ள நாளுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல அப்பா ஆலயத்துக்கு போறதுக்கு வாசலை திறந்தாங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வாரம் முழுதும் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. இந்த மாசம் முழுதும் எங்களை எல்லா காரியத்திலும் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. எங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. நிறைய குடும்பத்துல அப்பா பிரிஞ்சு போயிருக்காங்க ராஜா. எந்தெந்த காரியத்து மூலமாக பிரிந்து போனார்களோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல இணைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் இணைக்கப்படட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் 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 ராஜா. சில குடும்பத்துல மாந்திரியத்தின் மூலமாக, சில குடும்பத்துல ஏவல் பிள்ளி சூன்யம் எந்தெந்த காரியத்தின் மூலமா கட்டப்படுத்தினாலோ அந்த எல்லா கிரியலும் அழிக்கப்படட்டும். வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று வெளிநாட்டிலிருந்து மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், என் குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டுல எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும் ராஜா. அப்ப அந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் தூக்க வரலஞ்சு ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்துல இரவு நேரம் வந்துட்டா பயப்படுறாங்க, சில குடும்பத்துல வலு சர்ப்பத்தை பாக்குறாங்க, சில குடும்பத்துல அசுத்தமான விபச்சார காரியத்தை பாக்குறாங்க. எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொருளாதாரங்களும் அழிக்கப்படும் ராஜா. இயேசுக்கு சிலத்தினால இயேசுக்கு நாமத்தை அழிக்கப்படும் ராஜா. விசேஷமாக அப்பா யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைத்துக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பாக்குறாங்களோ, யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டுனாங்களோ, யாரெல்லாம் கூலி வேலை பாக்குறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் உங்க பாதப்படையில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்களே, பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வெளியில வேலைக்கு போயிட்டாங்களோ பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்க பாதப்படையில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா உபவாசம் இருக்காங்க. யாரெல்லாம் கடன் நிமித்தமாக அப்பா உபவாசம் இருக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா மனமருக ராஜா, அந்த வீட்டுல உள்ள தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனைகள் போராட்டம் எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இரவு நேரத்துல எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் சொல்லி அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுல நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றிட்டாங்க. ஒரு குடும்பத்துல என் பிள்ளைகள் வந்து பேசினா போன்னு சொல்லி அப்பா உபவாசத்தோடு இருக்காங்க ராஜா. அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா வாசல திறந்து ராஜா. அப்பா அவங்க எங்க இருந்தாலும் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல என் கணவர் மறுபடியும் வந்து இணைந்து வாழ வேண்டும் என்று அப்பா உபவாசத்தோடு இருக்காங்க ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அவங்க உள்ளத்துல கண்ணீரை பாருங்கப்பா, அவங்க உள்ளத்துல வேதனை பாருங்க ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா மனமருங்க ராஜா. அப்பா நீங்க அப்பா நீங்க அப்பா இறங்கி வாங்க ராஜா. அந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் பாருங்கப்பா, அந்த வீட்டுல உபத்திரத்தை எல்லாம் மாற்றி விடுங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இரவு நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கியிருக்கு ராஜா. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபட்டும். எங்க வீடு முழுவதும் தேவனுடைய அக்னியினால மூழ்குது ராஜா. முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்துள்ள தேவ தூதர்கள் உலாவி கொண்டு ராஜா உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கெட்ட சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி பரலோக தரிசனங்களை தாங்க ராஜா. எந்த வீட்டுக்கு ரோமா கிரியை செய்து கொடுக்கோ வானமண்டல பொருளாத கிரியில இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகட்டும் ராஜா. அப்போ அந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கேன்சர் மத்தியில் போராடி கொண்டுருக்காங்க, சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா ஸ்ட்ரோக்கு பலவிதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் ஹார்ட் சர்ஜரி, சில குடும்பத்தில் அப்பா தலையில் அடிபட்டுருக்கு, அப்பா ஆஸ்பத்திரியும் ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் ராஜா.
எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, இன்றும் எங்களுக்காக பிதாவுடைய வலது பரிசுல பரிந்து பேசி கொடுங்களே. உம்முடைய பாதவில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா, உங்க ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்புகள் கிருபை தங்க ராஜா, அதிகால வேளையில உங்க பாதவெளியில கண்விழிக்க கிருபை தங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ இயேசுக்கு ரத்தனால இயேசு நாமத்தினாலே அவளுடைய உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்கோ, எந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் இருக்கோ, அந்த எல்லா கிரியும் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசுரிக்கப்பட்ட சந்ததியா மாறு ராஜா. எங்களுடைய தரித்திரம், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. எங்க கடன் பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. உங்க பாத பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இரவு நேரத்துல யாரெல்லாம் சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ, உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க, உம்முடைய அறிவினால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதவிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எந்த குடும்பத்துல நான் விதவையா இருக்கிறேன், எந்த குடும்பத்துல நான் தனிமையா இருக்கிறேன், எந்த குடும்பத்துல என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா இயேசு ரத்தத்துக்குள்ள இயேசு நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துல தேவைகள் எல்லாம் நேன் இயேசு ராஜா நீங்க சந்திங்க ராஜா. அதிகால வேளையில ஆலயத்துக்கு போய் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சில குடும்பத்துல என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் கனவு ரட்சிக்கப்படணும் சொல்லி அப்பா உபவாசத்தோடு இருக்காங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்திலே கணவர் மதுபான அடிப்பில் இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் மதுபான அடிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தின் கணவர் அசுத்தமான காரியங்களை ஈடுபடுதான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க அப்பா. அந்த எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துவங்க. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ அப்பா அவங்க எல்லாரும் உண்மை தேடிக்கொண்டிருக்க ராஜா. அந்த வீட்டுல எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். நீங்க பொருட்படுத்துவங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். இயேசுக்கு மூலியமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்துறோம். புதிய நாள் கிருபைகளை பெற்றுக்கொள்ள அதிகால வேளையிலே தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க ஜெபித்துறோம். நீங்களும் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இணையதளம் மூலமா இணைந்து ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் எங்களோட ஒருவர் தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய உபவாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.